Subscribe now and press the bell icon to get daily updates. விந்து செலுத்தியை ஒரு மனிதன் சேவிக்க வேண்டுமா? இது நெசர்ஜர் கேட்டிருக்காங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அந்த விந்து சந்தி குண்டலனி இருக்குது, அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க வைக்கணும், அது வந்து சக்தியா மாத்தணும்னு. அங்கேயும் இல்ல, தூக்கிட்டு வர வேண்டாம், சக்தியெல்லாம் மாத்த வேண்டாம். நமது உடம்பில் பிராணன் தாங்க சக்தி. இந்த பிராணன் நமக்கு தேவைப்பட்டா விந்து சக்தியா மாறுது, தேவைப்பட்டா நோய் சக்தியா மாறுது, தேவைப்பட்டா ஒரு சக்தியா மாறுது. சோ பிராணன் தான் விந்து சக்தியா மாறுது. நான் சொன்னேன் விந்து சக்தியா மாத்தி அதுக்கப்புறம் அதை மாத்தி கொண்டு வருது. விந்து சக்தி மாத்தாம இருக்கா? எண்ணம் தான் காரணம். யாருடைய மனதுல இந்த இன்டர் கோர்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் வருதோ அவங்களுக்கு பிராணசக்தி விந்து சக்தியா மாறிட்டு இருக்கும். எண்ணம் இல்லைன்னா ஊராது. எண்ணம் தான் காரணம். உங்க மனதில் எந்த எண்ணமும் இல்லைன்னா, உடல் சம்பந்தமா எந்த எண்ணமும் இல்லைன்னா உங்களுக்கு பிராணன் அதுக்கு செலவாகாது. கிரியேட்டிவ் மைண்டுக்கு, மத்தத்துக்கு, மூளைக்கு, மெமரிக்கு செலவாகி போயிட்டு இருக்குங்க. எப்ப அந்த மனதில் ஒரு செகண்ட் நினைக்க பாத்தீங்களா, அந்த நினைப்புக்கெல்லாம் சொல்றோம், ஒவ்வொரு செகண்டுக்கும் நினைக்கும் போது அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணும், பிராணனை விந்துவா மாற்றும். ஒண்ணு உங்களுக்கு சுரக்க கூடாது, சுரந்தா வெளியே போயிடும் அவ்வளவா. சோ அடக்கல்லாம் கூடாது. எண்ணங்கள் இல்லாம இருந்து பாருங்க, அப்போது பல விஷயங்களை, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் நல்லா டீப்பா உள்ள போனீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வராது. வரலன்னா உங்களுக்கு சுரக்காது. சுரக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா மனது செலவாயிடும். நீங்க சுரக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்து இங்க வச்சத ஒண்ணும் பண்ணலாம் வேண்டாம். எண்ணம் தாங்க. அப்போ இந்த யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது நமது ஒவ்வொரு நாளில் இருக்கிற எண்ணத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுரந்துட்டு இருக்கோம். எப்ப ஃபுல்லாயிருச்சோ ஒரு நாள் வெளியே போயிடும். அது தடுக்கூடாது. அதுதான் வெளியே போயிடும். ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதை வெளியே வரக்கூடாதுன்னு அடக்கினாதான் நோய். சுரக்கக்கூடாது, சுரந்த கூடாதாங்க. சோ நீங்க ஒண்ணு காணக்கூடாதுங்க. ஒரு 15 நாள், 20 நாள் பொறுத்தவரை அவங்க எண்ணத்தை பொறுத்திருக்கு. ரொம்ப நினைச்சிட்டு இருந்தா டெய்லி சுரந்துட்டு இருக்கோம், டெய்லி வெளியே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்மியா இருந்தா 10 நாள், 5 நாள். இப்படி நீங்க எவ்வளவு முறை நினைச்சீங்களோ அவ்வளவு சீக்கிரமா ஃபில் ஆகி வெளியே போகும். எண்ணம் ரொம்ப கம்மியா இருந்தா ஏவரேஜா மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரே முறை வெளியே போகும். போன போயிட்டு போகுது. அது உள்ள இருந்தா டேஞ்சர். யாருக்கெல்லாம் தொண்டையில பிரச்சனை வரும், சளி பிடிக்கும், சில பிரச்சனைகள் வரும், என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், பட் அது சொல்ல வெளியே போகாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டேஞ்சர். சில நேரங்களில் நமக்கு தொண்டையில மட்டும் ப்ராப்ளம் வந்தா செக்ஸுவலா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணா இது சரியா போயிடும். ஏன்னா உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணது. உஷ்ணம் கண்டா பண்ணா ஏறும். சில படங்கள் என்ன காமிப்பாங்க, நைட் டைம்ல சில பெண்கள் வந்து பச்சை தண்ணி ஊத்திட்டு போய் படுக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுக்குன்னா எண்ணங்கள் அதிகமாகும் போது உடம்பு உஷ்ணம் அதிகமாகும். அப்போ பச்சை தண்ணியை குளிச்சா தான் அது கம்மியாகும். சோ நான் என்ன சொன்னேன்னா, இங்க உடல் ரீதியா சரி பண்ற ஒண்ணு இல்லை. மனதில் எண்ணங்கள் இல்லாம இருந்தா அது சுரக்காது. அப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர சுரந்தது போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சோ அதுவா சுரக்கும், அதுவா வெளியே போகும். பேசாம இருக்கு, நம்ம வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டு இருங்க. அதை நினைச்சு ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை வரும். விட்டுருங்க, அது கேஷுவலா இருக்கும். ஒண்ணு பண்ணாது.